நம்முடைய நாட்டு இனங்களில் ஒன்று. தமிழ் மக்கள், பெரும்பாலான தமிழ் மக்கள் மறந்து போன ஒரு கிழங்கு, பெருவெள்ளி கிழங்கு, வெற்றிலை வெள்ளி கிழங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிழங்கு. சிற்றுண்டியாகவும் உணவாகவும் எல்லாவித உணவுப் பொருள்களாகவும், அதாவது சாம்பார், புளிக்குழம்பு அல்லது காரக்குழம்பு, பொரியல், தனியாகவே கிழங்கு போல் சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு ரகம், சுவையுள்ள கிழங்கு. இதில் இந்த நடுவில் மரவள்ளி கிழங்கில் வேர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்காது, முழுவதுமே கிழங்கு இது. சரியா, சுவையுடையது. அப்புறம் மருத்துவ பண்பும் உடையது. மலச்சிக்கலுக்கு ஒரு அருமையான தீர்வு இது. குடலுக்கு பாதுகாப்பானது. அந்த ஆங்கில வழி, மேற்கத்திய வழியில் வந்த இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் இன்னும் உருளைக்கிழங்கு, இது எல்லாம் வந்து வெவ்வேறு வகையில் வந்து களமிறங்கி ரசாயன உரங்களாலும் மற்ற இடுபொருட்களாலும் நிலத்தை ஆக்கிரமித்து மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு. வண்ணங்கள், சரியா, அதோடய நிறங்கள், இப்படி நிறத்தினால் கவர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இடுபொருட்களாலையும் ரசாயன பொருட்களாலையும் உருவாக்கப்பட்ட அந்த கிழங்குகள் வந்து இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து நிறைய நெல் வகையில், காய்கறி வகையில் நிறைய இடத்த வந்து புதிய நவீன ரக காய்கறிகள், கிழங்கு வகைகள் வந்து ஆக்கிரமிச்சிட்டு, அந்த மாதிரி மறைந்து போன, மக்கள் மறந்து போன ஒரு கிழங்கில் ஒன்று, மிக உயர்ந்த பண்பு உடையது, சுவை உடையது. அதை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்க திரு ஐயா, மதிப்பிற்குரிய கிருஷ்ணன் ஐயா, நாவலடி கிருஷ்ணன் ஐயாவும், ஐயா திரு சீனிவாசன் ஐயாவும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சுவைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஐயா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இது எப்படிங்க ஐயா இருக்குது? உணவில் சாப்பிடும்போது மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு கூட சாப்பிடுவாங்க, அது ஒரு விதமான நுணு நுணுப்பு இருக்கும், குழந்தைகள் விரும்ப மாட்டாங்க. இது வந்து உங்களுடைய சுவையில் வந்து எப்படி இருக்குது? சாதாரணமாக சும்மா உப்பில் இட்டு வேக வச்சது தான், சர்க்கரை மாதிரி எதுவும் கலந்துக்கிட்டும் சாப்பிடலாம், நீங்கள் ஆனால் சும்மா தான் சாப்பிட்றீங்க. சுவையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. உண்மையுமே இதுதான் மூலம் நான் சாப்பிட்றேன். ஆ, ரொம்ப ருசியாகவும் ஒரு அற்புதமாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு என்ன பெருமைன்னா, நம்முடைய மண்ணுக்கே உரிய இயற்கையான முறையில் விளையிறதுங்க ஐயா. ஒரு கிழங்கு, ஒரு விதை, ஒரு அரை கிலோ கால் கிலோ போட்டால் 5 கிலோ 6 கிலோ 8 கிலோ 10 கிலோ, அதிகப்படியாக நாங்கள் 29.5 கிலோ ஒரு செடியில் எடுத்திருக்கோம். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் உழவனுக்கு கிடைக்கக்கூடியது. அதுபோலவே ஒரு அரை மணி நேரத்தில் வெந்து அற்புதமான சிற்றுண்டியாக தயாராகக்கூடியது. மிக உயர்ந்த மருத்துவ பண்பும் உயர்ந்த தரமும் உடையது ஒன்று. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. ஐயா மருத்துவரும் கூட. ஐயா, பல வகையான கிழங்குகளை சாப்பிட்ருக்கோம். நம்ம மண்ணுக்கே உரிய அற்புதமான கிழங்கு ஐயா ஞானப்பிரகாசால எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. இது சுவையில் அற்புதமாக இருக்குது. அந்த மாவுத்தன்மை இல்லாமல், நான் மருத்துவ ரீதியாக இதை ஆராயாமே சொல்கிறேன், இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாமல் நமக்கு சத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் தான் தருமே தவிர வேறு எந்த விதமான பாதிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிகச்சுவையாக இருக்குது. முதல் முறையாக சாப்பிட்றோம். சும்மாவே சாப்பிட்றீங்க? வெறுமே உப்பில் வேக வச்சு அப்படியே சாப்பிட்றீங்க? வேக வச்சுருக்காங்க, அதுதான் கொஞ்சம் போல் உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் தாளிதம் அடைந்தால் கூட இதனுடைய ஐயா இல்லை, அடுத்தது தாளிதம் உங்களுக்கு சமையல் வருது, தயாராகிட்டு இருக்குது, நீங்கள் அதையும் சாப்பிட போகிறீங்க. ஏன்னா அதில் எப்படி சுவை இருக்குது? உருளைக்கிழங்குலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரி அதற்கும் தயாரானது. உருளைக்கிழங்கு சாம்பார் மாதிரி அதற்கும் தயார். காரக்குழம்புல கருணைக்கிழம்பு மாதிரி போட்டு அதுக்கும் செய்யலாம். எல்லா வகைக்கும் ஏற்ற ஒன்றுங்க ஐயா. ஐயா முதல்ல சொன்ன மாதிரி கேரட்டு இதெல்லாம் வெள்ளைக்காரன் முயலும் பன்னியும் வளர்க்குறதுக்காக உருவாக்குனது, நம்ம நாட்டில் கொண்டாந்து விதைச்சிருக்கோம். ஓ, அப்படிங்களா? நம்மளுடைய உணவுப் பொருள் ஆக்குனது தான் கொடுமை. சரிங்க ஐயா. இந்த மாதிரி சத்தான பாரம்பரிய உணவுகளை மறைச்சி அவன் முசைக்குட்டியும் பன்னிக்குட்டியும் வளர்த்துறதுக்காக நம்ம ஊரில் நடவு நட்ட பயிரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ சத்து இருக்குதோ அவ்வளோ சத்து இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. நன்றிங்க ஐயா. என்னுடைய நியூட்ரிஷன் வேல்யூவை நான் தகவல் அடுத்தது ஐயாவுக்கு அனுப்புகிறேன். நல்லதுங்க ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. ஐயாவுக்கு நன்றி, வாழ்த்துகள். நம்முடைய பாரம்பரிய ரகங்களை சொல்லுவாங்கள்ல, பிறந்தாத்தோட பெருமையை உடம்பிறந்தாங்கக்கிட்டே சொல்கிறது மாதிரி, இந்த மண்ணில் விளைஞ்ச கிழங்கோட பெருமையை இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கே சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை, அல்லது பெருமையோடு கூடிய ஒரு பாக்கியம்னு கூட சொல்லலாம். அதை நான் அறிமுகப்படுத்துறதுல பெருமை கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.